Hello friends, welcome back to my channel. Today's special. இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில் நம்ம எப்படி நெகத்தில் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பண்ணிக்கலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட நெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நெயில்ஸில் கூட நம்ம வீட்டிலே வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில் ஃபிட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானே டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். சரி, இப்போது நான் இது எங்கே வாங்கினேன், இதில் என்னென்ன எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இதில் இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே 20 செட் ஆஃப் நெயில்ஸ் இருந்தது இதில். அப்புறம் இந்த நெயில் ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. அந்த க்ளூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த பேக்கில் இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 183 ருபீஸ். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கவரில் தான் நமக்கு பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ நெயில் பற்றி பார்க்கலாம். கீழே இருக்க 6 சைஸ் நெயில் பாருங்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. இதில் ஒரு சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நெயில் அப்படி கொடுப்பாங்க. நான் மேலே வச்சுருக்க 5 நெயில் என்னோடய ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீழே வச்சுருக்க 6 நெயிலில் எல்லா நெயிலுமே உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஒரு சில நெயில் நமக்கு யூஸ் ஆகாமல் போகும். ஒரு சில நெயில் தான் நம்மளோட நெயிலுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ இந்த நெயில் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு இருக்கிறதுல இதுதான் சின்ன சைஸு. என்னோடய சுண்டு விரலுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். பட் என்னோடய சுண்டு விரலுக்கே அந்த நெயில் பத்தலை. ரொம்ப சைஸ் சின்னதாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் தான் எடுத்து நான் சுண்டுகளுக்கு வச்சேன். இது மாதிரி உங்களுக்கும் யூஸ் ஆகாமல் போகலாம். ஆனால் நம்ம நெயில் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் நெயில் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ பத்தாத நெயிலெலாம் நீங்கள் வைக்காதீங்க. கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நெயில் போர்ஷனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, நம்ம நெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து க்ளூ வச்சு ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்ட முடியாது. கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தால் தான் நம்ம ஒட்ட முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் நெயில் கட்டர் இருக்கும். அந்த நெயில் கட்டரில் நம்ம நெயில் வெட்டினதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல் எடுத்துக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சொரசொரன்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் உங்கள் நெயிலை வச்சுட்டு நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அது மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் நெயில் மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சொரசொரன் நகம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும், டக்குன்னு ஒட்டிக்கும். இது போல் நீங்கள் உங்களோட எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபிங்கர்ஸில் நீங்கள் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபிங்கர்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நெயில் வளர்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து சில பல காரணங்களால் வளர்க்க முடியாது. வளர்க்கும் போதே உடஞ்சிடும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது உங்கள் எல்லா நெயில்ஸ்லையுமே நீங்கள் ரப் பண்ணி ரெடியாக வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, உங்கள் நெயில் ஜாயிண்ட் ஆகிற போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கியூட்டிக்கல் புஷர்னு சொல்லுவோம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த டூல் இருக்குது பாருங்கள், நெயில் கட்டரில் உள்ள டூல். அதை வச்சு நம்ம ஜஸ்ட் நம்ம வைல்டாக எடுத்து விடணும். அது எதுக்காக எடுத்து விடுறோம்னா, இப்போ நான் இந்த நெயிலை வைக்கும்போது பாருங்கள் வெளியே எனக்கு தெரியுது. அதாவது நெகத்துக்கு மேலே நான் வைக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் நெயில்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கியூட்டிக்கல் புஷரை தூக்கி விட்டுட்டு நம்ம நெயிலை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது நெயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது நம்ம ஒரிஜினல் நெயில் மாதிரியே தெரியும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட் இதை மைல்டாக தான் பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக தூக்கி விட்டால் போதும். சில பேருக்கு இது நிறையா இருக்கும், சில பேருக்கு இது கொஞ்சமாக இருக்கும், சில பேருக்கு இது இல்லாமல் கூட இருக்கும். பட் நீங்கள் இது ஒட்ட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சமாவது தூக்கி விட்டால் தான் நம்ம வந்து அது நெயில் வந்து ஒரிஜினல் நெயில் வர மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். எந்தெந்த விரலுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி எல்லா விரலுக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுன்றதை பாருங்கள். இப்போ நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் நெயில் இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது நெயில் உள்ளேந்து வர மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ நான் என்னோடய 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரிஜினல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு இருந்தது. எனக்கு இந்த சைஸ் போதும்னு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸில் நீங்கள் வச்சு பார்க்கணும். எந்த நெயில் நம்ம ஃபிங்கருக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ எக்ஸஸாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா அந்த நெயில் எதுக்குமே யூஸ் ஆகாது.
இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நெயில் உள்ளேந்து வர மாதிரி நமக்கு இருக்குது. அதனால தான் அந்த க்யூட்டிகல் ஃபிஷரை நம்ம தூக்கி விட்டோம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நெயில் கட்டர் வச்சு நீங்கள் சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். கரெக்டாக நான் கட் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஷேவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த நெயிலோட நீளம் எவ்வளோ வேணுங்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். அது நெயில் கட்டரில் எடுத்து தான் கட் பண்ணணும். இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கட் ஆகிராது. ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா கரெக்டாக ஈவனாக வெட்டிடலாம். வெட்டும்போது கவனமாக வெட்டுங்க, அதுதான் ரொம்ப மெயின். இது போல் வெட்டிக்கலாம் நம்ம. இது மாதிரி நீங்கள் பொறுமையாக நெயிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது. இப்போது இதில் சைடில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். கட் பண்ணி நான் ட்ரிம் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கட் பண்ண பயமாக இருக்குது, நான் வந்து ட்ரிம் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த நெயில் கட்டரை வச்சு நீங்கள் வந்து ஷேப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா ஷேப் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கட் பண்ணோம் அப்படின்னா, தப்பாக கட் பண்ணிட்டோம்னா அந்த நெயில் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம மேலே வெட்டினோம் இல்லையா, அதை நம்ம ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ நான் யூ ஷேப்பில் வைக்கிறேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கொண்டு வரலாம். ஓவல் ஷேப்பாக இருந்தாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நல்லது. நீங்கள் நெயில் ஒட்டினதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதேமாரி நீங்களும் ஷேப் பண்ணிவிட்டு நல்லா வச்சு பாருங்கள். இப்போ எனக்கு சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் சைடில் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். அதே நெயில் கட்டர் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ரெண்டு சைடுமே பார்க்கணும். ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து வெளியே வர மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு சைடும் நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இது பிளாஸ்டிக், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இந்த நகம் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரிஜினல் நகை மாதிரி இருக்காது. இப்போ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெளிய தெரியல, கரெக்டாக இருக்குது. இது மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி இந்த சைடு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் வந்து. இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வெளியே தெரியல. இப்போ நம்ம இதை எப்படி ஒட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளூ வச்சு இது போல் நீங்கள் நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் நெயில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட வெளியே வரல பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி ஒட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த க்ளூ ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உள்ளே வந்து ஹோல் போடணும், அப்போ தான் அந்த க்ளூ நமக்கு வெளியே வரும். ஒரு பின் வச்சு நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டால் போதும் உங்கள் நெயில் மேலே. இப்போ நீங்கள் அந்த நகத்தை எடுத்து பொறுமையாக அவ்வளோதான் புட்டிட வேண்டியதுதான். இவ்வளோ தான், இப்போ நல்லா ஒட்டிக்கும் இது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 செகண்ட் இதை வந்து ஒரு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது. சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு. இது மாதிரி தாங்க நமக்கு ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்டணும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நீங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கும் பார்க்குறதுக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஷேப் பண்ணிக்கலாம், எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சைடையும் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நகத்தையும் எப்படி ஒட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோட எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நகம் நீள நீளமாக, நான் கொஞ்சம் நீளமாக தான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம எல்லா நெயிலுக்கும் நெயில் பாலிஷ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன கலர் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சிம்பிளாக நெயில் ஆர்ட் கூட பண்ணலாம். வீட்லேயே நம்ம நெயில் ஆர்ட் பண்ணுற மாதிரி நிறைய சிம்பிள் டிசைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு கோட் கொடுத்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து அவ்வளோ கன்வீனியண்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நெயில் பாலிஷை நீங்கள் ரெண்டு கோட் கொடுங்க, அப்போ தான் பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் கிடைக்கும், அந்த ஒயிட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ரெண்டு கோட் கொடுத்துக்கோங்க, வெளியெல்லாம் நம்ம படாத அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நெயில் பாலிஷ் போட்டோடனே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபிங்கர் இது போல் நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் போடலாம். நீங்கள் ஒரே கலர் தான் போடணும் அப்படிங்கிற இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கூட போடலாம், பட் நான் இன்றைக்கி ஒரே கலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு நெயில் வளர்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருக்கும், பட் வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி பயம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் அதுவே வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லைனா வார்ம் வாட்டருக்குள்ளே நீங்கள் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை எடுக்கிறது ரொம்ப சிரமம் இல்லாத ஒரு வேலை தான். இப்போ நம்ம எல்லா நெயிலுக்கும் போட்டாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் நெயில் வந்து பெருசு பெருசாக தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஓவரால் லுக் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.